தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வண்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடிகள் தரும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பர் பாருங்குமே. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. இன்னைக்கு இந்த 51 சக்தி பீடத்துல 34வது சக்தி பீடமா திரியம்பகம் ஸ்ரீ திரியம்பக தேவி திரிகோண பீடம் பத்தி பார்க்க போறோம். இந்த திரியம்பகன்ற நகர்ல தொன்மையான சிவன் கோயில் இருக்கு. இது மகாராஷ்டிரால நாசிக் மாவட்டத்துல நாசிக் நகர்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இந்து கடவுளான சிவனுக்காக அமைக்கப்பட்ட இந்த கோயில் இந்தியாவில் இருக்க 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒன்றாகும். இது மிக நீளமான ஆறான கோதாவரி ஆறும் தொடங்கல இது அமைஞ்சிருக்கு. இப்போ இதோடைய தலவரலாறு பத்தி பார்க்கலாம். கௌதம முனிவர் ரொம்ப தவ வலிமை வாய்ந்த மகரிஷி. அவரோட மனைவி அகல்யா தேவி இந்த பிரம்மகிரி சிகரத்தின் மேல அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து 1000 வருடங்கள் கடும் தவம் பண்றா. இவ்வாறு கடும் தவம் செய்யும் போது ஒரு தடவை மழை பெய்யாமே போயிடுறது. இதனால நாட்டுல பஞ்சம் தலை விரிச்சு ஆடுறது. உண்ண உணவு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம ஜனங்கள் ரொம்ப தவிச்சு போறா. அது மட்டும் இல்லாம ஊர்வன பரப்பன போன்ற விலங்குகள் எல்லாமே கூட உணவின்றி அப்படியே மடிஞ்சு போறது. மரம் செடி கொடிகள் எல்லாம் காஞ்சி போயிடுறது. பூமியில பிளவு உண்டாருது. மொத்தத்துல உலகமே பாழடைஞ்சது போல ஆயிடுறது. இந்த நாட்டோட நிலைமையை பார்த்த கௌதமர் மிகவும் வருத்தப்படுறார். அவர் வருணனை நோக்கி 6 மாசங்கள் தவம் பண்றார். வருணன் அவன் முன்னாடி தோன்றி, நீங்கள் ஒரு தடாகத்தை தோண்டிக் கொள்ளுங்கள், நான் அதை நீரால் நிரப்புகிறேன். அதிலிருந்து நீர் இறைக்க இறைக்க ஊறிக்கொண்டே இருக்கும், வற்றாத ஜீவ ஊற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறையிறார். வருணன் கூறியபடியே கௌதமர் என்ன பண்றார், ஒரு தடாகத்தை தோண்ட அது அப்படியே தண்ணீரால ரொம்பிடுறது. அதன் மூலம் அவர் பூஜை புனஸ்காரங்களை வந்து செஞ்சுட்டே வர்றார். அந்த தடாகத்தின் தண்ணியால சுற்று வட்டாரத்துல உள்ள செடி கொடிகள்லாம் செழிச்சு வளர்றது. மிருகங்களும் பட்சிகளும் சுகமாய் வாழறது. இதை கேள்வியிட்டு எங்கே இருக்க முனிவர்கள் ரிஷிகள்லாம் வந்து அந்த இடத்தை சுற்றி பர்ணசாலை அமைச்சு சுகமா வாழறா. 1000 ஆண்கள் சேர்ந்து இருக்க முடியும், ஆனா ஒரு பிரச்சனை கூட வராது. 2 பெண்கள் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப ஏனைய ரிஷிமார்களுடைய பத்தினிகள்லாம் கௌதமருடைய மனைவியை பற்றி அவதூறா பேசுறா. ஏன்னா அவ மேல பொறாமப்படுறா. தினம் அவ கிட்ட சண்டை போட்டு தங்களுடைய கணவன்மார்களையும் கௌதம ரிஷிக்கும் அவருடைய மனைவிக்கும் எதிராக திருப்பி விடுறா. ஆனா கௌதம முனிவர் அதை பற்றியெல்லாம் கவலையே படல. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு அமைதியா இருந்தார். இந்த அவரோட அமைதி வந்து அவர்களை மேலும் ஆத்திராடைய பண்றது. அதனால அவ என்ன பண்றா, தங்க வீட்டுல வளரும் பசுக்கள் எல்லாம் அவருடைய பயிர்கள் மேல மேய விட்டுறா. அதை பார்த்த கௌதமர் என்ன பண்றார், புல்லை எடுத்து இந்த பசுக்களை விரட்டுறார். ஒரு புல்லு ஒன்று ஒரு பசுமேல பட்டதும் அது இறந்து போயிடுறது. ஆனா அவருக்கு இது எதிரிகளோட திட்டம் அப்படின்னே தெரியவே இல்லை. அதற்காகவே காத்திருந்த போல அந்த ரிஷிகள் கௌதமர் அப்படி சுத்தி வளைச்சு, நீ பசுவதை செய்தாய், அகங்காரம் உன் கண்களை மறைத்து விட்டது, நீ இப்போதே இவ்விடத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்றா. மறுவார்த்தை பேசாம கௌதமரும் அவர் மனைவியும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறா. வேறு இடத்துல வந்து தனியா ஒரு குடில் அமைச்சு அங்க தங்குறா. ஒரு பழமொழி ஒன்று உண்டு, மூர்கனும் முதலியும் கொண்டதை விடா அப்படின்னு சொல்வா. அதாவது பிடிச்சுண்டா விடமாட்டா உன்ன. அது போல இந்த ரிஷிகள் கௌதமருடைய குடிலுக்கும் அங்க போய், கௌதமரே உன் தலைமேல் பசுகத்தி தோஷம் தாண்டவம் ஆடுகிறது, உன் முகத்தை பார்த்தாலே பஞ்சமா பாதம் வந்து சேரும், உன்னை கண்டாலே எங்களுக்கு கஷ்டங்கள் வரும், நீ அருகில் இருப்பதால் நாங்கள் செய்யும் யாகங்களுக்கும் தேவதைகள் வருவதில்லை, ஹோமத்திலிடும் அவிர்பாகங்களை தேவர்களுக்கோ பித்ரு தேவர்களுக்கோ சென்று சேர்வதில்லை, ஆகையால் இங்கு இருக்க உனக்கு அருகதை இல்லை, நீ போய் உன் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொள் அப்படின்னு கண்ணாப்பினான் கத்ராய் வாழலாம். உடனே கௌதமர் என்ன பண்றார், அதற்கான பரிகாரத்தை நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே ரிஷிகள்லாம், நீ 3 முறை இந்த பூமியை பிரதட்சணம் பண்ண வேண்டும், அதற்கு பிறகு 1 மாத காலம் அன்னாகாரமின்றி தவம் செய்ய வேண்டும், இந்த பிரம்ம கிரியை 108 முறை சுற்றி வர வேண்டும். அவ இருக்கிற ஊர் அந்த பிரம்மகிரி இல்லையா, அந்த மலையை 108 முறை சுத்தி வரணும்ன்றா. கங்கையை இங்க கொண்டு வரணும், அந்த நீரால கோடி சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜிக்கணும்,
பின்னர் 100 குடங்கள் நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், அப்போதுதான் உன் பசகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றார். கௌதமர் அவர் சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறார். மனைவியோட பரிகாரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். பரிகாரத்தின் போது சிவனை ரொம்ப பக்தியோடு பூஜை பண்றார். கௌதமருடைய பக்திக்கும் பொறுமைக்கும் மகிழ்ந்த சிவன் அவருக்கு காட்சி தந்து என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். கௌதமரும், பிரபோ, உன் தரிசனத்தால் என் ஜென்மம் கடை தேறியது, இனி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். சிவன் அதுக்கு, நீ முனிவர்களில் முதன்மையானவன், உன் புகழை சகித்துக் கொள்ள முடியாமல் தான் மற்ற ரிஷிகள் உன்னை சித்திரவதை செய்தார்கள், அவர்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்றார். அதற்கு கௌதமர், சுவாமி, அவர்களாலெல்லாம் எனக்கு இந்த நன்மை வந்தது, இல்லாவிட்டால் தங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்திருக்குமா அப்படின்னு சொல்றார். அவரோட மறுமொழி கேட்டு மகிழ்ந்த சிவன், இதோ உன் கோரிக்கையை ஏற்று கங்கையை இங்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கங்கை இங்கு கௌதமி என்ற பெயரில் பிரவகைப்பாள், நான் திரியம்பகேஸ்வர் என்ற பெயரில் ஜோதிலிங்க உருவில் கௌதம தீர்த்தத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் அப்படின்னு கூறி மறைகிறார். சிவன் முடியிலிருந்து கங்கை சொட்டு சொட்டா விழுந்து பெரிய ஆறா ஓடுறாங்க. அவருடைய தீர்த்தம் பட்டதும் அந்த இறந்து போன பசு அப்படியே உயிர் பெற்று எழுந்துக்கிறது. இந்த கோமாதவோட காரணமாக உற்பத்தியான நதி இங்கு கோதாவரி அப்படின்னு சொல்றார். இதை பார்த்த மற்ற முனிவர்கள்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்து கௌதமர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அன்னியிலிருந்து கங்கை இங்க கௌதமின்ற பெயர்ல பிரவகிக்கிறாள். இறைவனும் திரியம்பகேஸ்வர் என்ற பெயர்ல ஜோதிர்லிங்கமா இங்க அருள் பாலிக்கிறார். கங்கை நதி அவதரிக்க பகீரதன் தவபலம் காரணமானது போல கோதாவரி நதி உற்பத்திக்க கௌதம மகரிஷி தியாகபலம் காரணமா ஆச்சு. அதனாலேயே கங்கைக்கு எப்படி பகீரதின்ற பெயர் வந்ததோ அதனால இந்த கௌதம முனிவரோட பெயரால இங்க கோதாவரி கௌதமின்ற பெயர்ல விளங்குறா. இப்ப இந்த கோவிலுடைய அம்சங்கள் பத்தி சிறப்பை பத்தி பார்க்கலாம். இங்குள்ள லிங்கம் வெறும் சிவனுக்கு மட்டும் அமைஞ்சதில்லை, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய 3 கடவுளுடைய முகங்களோட அமைஞ்சிருக்கிறது ஒரு தனித்துவமான விசேஷம். பிற ஜோதிர்லிங்கங்கள் அனைத்தும் சிவனையே முக்கிய கடவுளா கொண்டு அமைஞ்சிருக்கு. இங்க மாத்திரம்தான் இந்த 3 கடவுள்களும் அமைஞ்சிருக்கா. பிரம்மகிரின்ற மலையோட அடிவாரத்தில் அமைஞ்ச இந்த கோவில் கருங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. இது அழகான சிற்பங்களோட கூடிய மிக அழகான கோவிலா விளங்குறது. இப்போ கோவிலோட அமைப்பை நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2500 மீட்டர் உயரம் உள்ள மலை மேல கட்டப்பட்டிருக்கு. கோவிலோட 4 புறங்களிலும் பெரிய மதில் சுவர்கள் இருக்கு. அத 4 வாயில்களை கொண்டும் இந்த கோவில் உள்ளது. இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டுல 3 பேஷ்வாவான நானா சாஹிப் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றா. கோவிலோட கருவறை மேல வாழைப்பூ வடிவில் கூம்பான விமானம் அமைஞ்சிருக்கு. அதோட உச்சியில தங்க கலசமும் சிவனோட சூலமும் அமைஞ்சிருக்கு. கோவிலோட முதன்மை தெய்வமாக திரியம்பகேஸ்வரர் லிங்கத்தில் ஆவுடையார் மட்டுமே இருக்கு. லிங்கம் இருக்க வேண்டிய இடத்துல உரல் போன்று பள்ளமா இருக்கு. இந்த பள்ளத்துல மும்மூர்த்திகளை குறிக்கும் 3 சிறு லிங்கங்கள் இருக்கு. இவற்றை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு சொல்றான்.